போட்டித் தேர்வு தயாராக அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முழு தகவல் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, நம்மளோட வெப்சைட் vao.tnpsc.com. இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா vao.tnpsc.com/notification.html. இதுதான் நம்மளோட வெப்சைட் vao.tnpsc.com. இதில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் அவைலபிளாக இருக்கக்கூடிய பேஜ் இது தான். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் எந்த பேஜ் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு. எல்லா வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லேங்குவேஜ்ல அவைலபிளாக இருக்குது. தமிழில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு 2017 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 காலி பணியிடங்கள். இதில் 9 வகையான போஸ்ட் நேம் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் நேம் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா முழு தகவல் கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 12,000-14,000 வரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சரியான சம்பள விவரம் வந்து கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9/2017. லாஸ்ட் டேட் வந்து 5/9/2017. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலம் அப்ளை பண்ண முடியும். அதற்கான முகவரி என்ன அப்படின்றத இந்த பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் வந்து வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜை விசிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜாப் நோட்டிஃபிகேஷனான பிடிஎஃப் ஃபைல், ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அந்த ஜாப் பற்றின தகவல்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/vao2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/vao2tnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.